ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எல்இடி பல்ப் ஏதாவது ஃபியூஸ் போயிருந்ததுன்னா அதை தூக்கி தூர போட்டுறாதீங்க. அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபியூஸ் போன ஒரு எல்இடி பல்ப்பு. இது பார்த்திங்கன்னா ப்ளிங்க் ஆகிட்டே இருக்குது, சரியாக எரியல. ஸோ இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, உங்களோட பல்ப்பு எடுத்து மேலே இருக்க கவரை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுங்கள். லைட்டாக ஸ்க்ரோ திருப்பினீங்கன்னா வரும், வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா, மறுபடியும் அதை வந்து ஹோல்டரில் போட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து நிறைய பல்ப் இருக்கும். ஸோ இதில் ஏதோ ஒரு பல்ப்பு மட்டும் ஃபியூஸ் போயிருக்கும். ஸோ அந்த பல்பை நம்ம சரி பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா பல்பும் ப்ளிங்க் ஆகிட்டே இருக்குது, ஒன்று மட்டும் ப்ளிங்க் ஆகலை. ஸோ அது எந்த பல்புன்னு பார்த்துட்டு அதை வந்து என்ன பண்ணோன்னா, ஒரு ஒயர் எடுத்து ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் ஜாயின் பண்ணிங்கன்னா மற்ற பல்பு எல்லாமே உங்களுக்கு எரியும். ஸோ இப்போ அதை வந்து பர்மனெண்ட்டாக எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, அந்த பல்பை ஐடென்டிஃபை பண்ணி அதாவது மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணிட்டீங்கன்னா எந்த பல்பு அந்த கரெக்டான பல்பை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பல்பு தான் வந்து போயிருக்கு. இதை என்ன பண்ணணுன்னா, நம்ம அதில் ஒரு ஷார்ப்பான டூல் வச்சு அந்த பல்பை ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துருக்கேன் நான். ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து அந்த பல்பை மட்டும் உடச்சி எடுத்துடலாம். புஷ் பண்ணிங்கன்னா வந்துடும் அது. ஸோ எடுத்துகிட்ட பிறகு அந்த எல்லோ கலர் மாதிரி இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டோன்னா நார்மலாக ப்ளைனாக இருக்கும். ஸோ இப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு சால்டிங் பண்ணிட்டோன்னா அது வந்து பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு சால்டிங் எடுத்திருக்கேன். அதை கரெக்டாக அந்த இடத்துல மட்டும் அந்த லெஃப்ட் அந்த ஃபுல்லாக அந்த பல்பு ஃபுல்லாக வந்து அந்த லெட்டு படுற மாதிரி பற்ற வச்சுருங்க. ஸோ அந்த பல்பில் ஸோ அது பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அது சில்வர் மாதிரி இருக்குது. ஸோ அது ஃபுல்லாக வந்து நம்ம அந்த லெட்டு அப்ளை பண்ணிடணும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டால் அது ஃபுல்லாக நமக்கு வந்து அந்த ஒயர் ஜாயின் பண்ண மாதிரி நமக்கு ஒரு கனெக்டிவிட்டி கிடச்சிரும். ஸோ அப்புறம் நமக்கு வந்து இந்த பல்பு ஃபுல்லாக பர்மனெண்ட்டாக எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நான் முடிச்சிட்டேன், சால்டிங் பண்ணி முடித்தாச்சு. ஸோ இப்போ மறுபடியும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மறுபடியும் பழையபடி அந்த ஹோல்டரில் எடுத்து பல்பை போட்டுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா ஸோ எல்லா பல்பும் நல்லா எரியுது. மறுபடியும் பழையபடி அந்த கவரை போட்டுருங்க. போட்டுட்டிங்கன்னா மறுபடியும் போட்ட பிறகு ஒரு ரெண்டு வாட்டி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ மறுபடியும் நல்லா எரியுதா? எரியுது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.